தோல்வி கண்டார்கள் எடப்பாடி முதலமைச்சர் எட்டு முறை தோல்வி கண்டார்கள் இந்த ஆட்சியை வரவிழைத்தது திமுக ஏற்றது அண்ணா திமுக தான்

களத்தில் யார் எதிரினே தெரியாமல் நிற்கிறாரே அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க அதுக்கு முன்னாடி இந்த கட்சி வந்து புது புது டெபினேஷன் கொடுக்கறது இருந்து இப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கலாம் ஏதோ ஒரு ரெண்டு ஒரு ஓட்டையாவது உரியலாம்கிற இந்த சின்ன பிள்ளை விளையாட்டெல்லாம் அதிமுக போன்ற கட்சிக்கிட்ட நடக்காது ஒன்று இவர் போனதுக்கப்புறம் இப்படி வந்துடுச்சு அதிமுகங்கிறது ஒரு கொள்கை வழியில் திட்டமிட்டு யார் பொதுச் செயலாளராக வராங்களோ அவங்கள வைத்து நடைபெறுகின்ற மிகச்சிறந்த கட்சி என்ன அதில் இந்த சந்தேகம் அவர் ஒரு சீட்டு கொடுத்தா போதும் ஒரு சீட்டையாவது கொடுங்க பலாப்பழம் சின்னத்தில் நின்றுக்கிறேன்னு சொல்கிறவங்கெல்லாம் அதிமுகவுக்கு வந்துருவாங்க அவங்க பின்னாடி போயிடுவாங்கங்கிற ஆறுடம் சொல்லும்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னொரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிடும் நீங்கள் கேள்வியை வந்து ரொம்ப அழகாக நல்ல வார்த்தைகளை போட்டு கேட்கலாம் ஆனால் அது சத்து இல்லாத கேள்விகளாக இருக்கும்போது எடுபடாது அது மாதிரி தான் இந்த விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஸ்டாலின் கேட்குறத அந்த மாதிரி இல்லை நான் ஸ்டாலின் கேட்கறத சொல்கிறேன் ஸ்டாலினுக்கு நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டுருக்கிறோம் எதிர்க்கிறோம் அதனால் எங்கள் கேள்வி ஸ்டாலினுக்கு தான் நீங்கள் கேட்ட இன்னொரு நபர் குறித்து நான் அதை இக்னோர் பண்ணுறேன் அப்படி ஒரு கேள்வி எங்கே இல்லை பொதுவெளிலேயோ தேர்தல் காலத்திலயோ இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன் அந்த மாதிரியான கேள்வியை இன்னொரு பார்ட் அந்த கொஸ்டினே நான் வந்து அரேஸ் பண்றேன் அப்படி இல்ல இல்லாத கேள்விக்கு நம்ம ஏன் புதுசா போலிய ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு பேசணும் ஸ்டாலின் கேக்குறாருன்னா ஸ்டாலினுக்கு நாங்கள் தோறும் அவரோட விமர்சனத்தை வைக்கிறோம் இப்போ அவரும் மிக தெளிவான ஒரு இடத்துக்கு வந்துட்டார் என்ன இடம் பிஜேபி கூட நீங்கள் ஒட்டு உறவு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு நாங்கள் என்ன சொல்கிறேன் இப்போ கூட்டணியிலேருந்து வந்தவங்களை எதுக்குப்பா அடிக்கணும் விட்டுட்டு நாங்கள் பாட்டில் போய்கிட்டு இருக்கோம் எங்கள் வழியில் எங்களுடைய பிரச்சாரத்தை இல்லை இல்லை நீங்கள் அவங்களையும் திட்டுங்க அவங்களையும் அடிங்கன்னு சொல்கிறாங்க அப்படி சொல்ல சொல்லி பேச சொல்கிறது திமுக திமுக இப்படி ஒரு பிரச்சாரத்தை எடுக்கிறதுனால நாங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் வந்து நீங்க பாஜக சொல்றேன் நானே தான் இந்த பதில் சொல்றேன் திமுக கேள்விக்கு பதிலாகத்தான் பேசுகிறோமே ஒழிய வேறு எந்த கேள்வியும் நாங்கள் கன்சிடர் பண்றதே கிடையாது இன்னொன்று இப்ப நீங்கள் என்னை வந்து நிறுத்தும் போது போலி எப்படின்னு கேட்டீங்க அதற்கு இதுவரை எது உண்மை எது போலின்னு இன்னும் சொல்லலை இந்த விவாதத்தில் அப்படி சொல்லாமல் பத்திரிகை ஆசிரியராக இருந்து அப்படி பேசுவதை வன்மையாக கண்டிக்கிற முதல்ல இல்லை அப்படி தான் தொடர்ந்து இப்படி பேசுவோம்னா இந்த டிபேட்டினுடைய நோக்கத்தையும் தரத்தையும் மக்கள் முடிந்து கொள்வோம் நீங்க திரும்ப திரும்ப விஷயத்துக்கு

திமுக ஆட்சியில மின்சார கொள்முதல் பண்றதுல ஒரு போலியான நிறுவனம் தகுதியான நிறுவனத்தை திமுக கொடுத்தப்ப ஐஆர் குழு இந்த அண்ணாமலை என்ற ஒரு தலைவர் கடுமையாக ஆதாரப்பூர்வமா குரல் கொடுத்து தடுத்து நிறுத்துனார் அது இல்ல சார் இல்ல மேடம் நாங்க எல்லா துறையிலும் ரெண்டு ஆண்டுகளாக ஊழல் எதிர்ப்பு திமுகவை ஊழல் எதிர்ப்பு எதிர்த்தத மக்கள் நீங்க சட்டமன்றத்தில் அதிகம் உங்கள் உறுப்பினர் எடுக்கலாம்

நான் என்ன கேக்குறேன் சார் சார் நான் என்ன அதாவது குற்றச்சாட்டு சொல்றீங்களா சார் குற்றச்சாட்டு இல்ல நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது

துறை ரீதியாக ஊழல் செய்கின்றார்கள் ஊழல் அமைச்சர்கள் துணை போகிறார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவர் உங்களை விசாரணை கமிஷன் வைப்பேன் சொன்னாரா இல்லையா உள்ளாட்சியை மேற்கொள் காட்டாரா இல்லையா ஹெல்த் டிப்பார்ட்மெண்ட் உள்ள மேற்கொள்ள காட்டறாரா இல்லையா இந்த எடப்பாடி ஒழுங்கா ஆட்சி நடந்திருந்தா திமுக அனை அம்மையார் பத்து ஆண்டுகளம் ஓட விரட்டார் திமுகவை அப்படிப்பட்ட திமுக வர வச்சிருக்க யாருங்க அப்ப எட்டு ஆண்டு காலம் தோல்வி கண்டார்கள் எடப்பாடி அமைச்சர் இந்த இடத்துல எட்டு முறை தோல்வி கண்டார்கள் இந்த ஆட்சியை வரவிழத்தது திமுகவை அறிஞர் ஏற்றது